வணக்கம் நண்பர்களே, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விரைவில் பணி. எங்கென்னா ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பள்ளிகளில் சொன்னவர் ஆசிரியர் பள்ளி, அதாவது இது பள்ளிக்கல்வித்துறையுடைய இயக்குனர், பள்ளிக்கல்வித்துறையுடைய இயக்குனர் கண்ணப்பன் தான் இதை சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்கள் உடனே தயாராக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பேப்பர் 1 தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி, பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி, விரைவில் நீங்கள் தயாராக வேண்டும். நேற்று திருவண்ணாமலையில் நடந்த ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் ஒரு 4 மாணவர்கள் நீட்டில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த அரசு பள்ளியில். அங்கே தான் இந்த அறிவிப்பை வந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரிங்களா, சொன்னவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர். அதை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ இனிமேலும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்போ போஸ்டிங் போடுவாங்க எப்போ போஸ்டிங் போடுவாங்கன்னு, ரொம்ப கஷ்டங்க. எலெக்ஷன் டைம் வேறு, தொகுப்பூதியத்துலலாம் போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏற்கனவே தொகுப்பூதியத்தில் ஒரு 12,000 பேர் பணிபுரிஞ்சிட்ருக்குறாங்க. சரிங்களா, 12,000 பேர் பதிவு பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் பள்ளிகள்லையும் ஒரு 198 பேரை எடுக்கிறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஏற்கனவே நமது நண்பர்கள் 2013 பல போராட்டங்களை செஞ்சிக்கிட்டு இருக்கிறதால பணி நியமனம், அதாவது பெர்மனண்ட்டாகவே டிஆர்பி மூலமாக ஒரு நியமன தேர்வை வச்சு நிரப்புவதற்கு தான் வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஆகவே நீங்கள் உடனே தயாராகுங்கள். மெயினாக சைக்காலஜியை படிங்க, அதே மாதிரி ஜிகே பிஜிடிஆர்பி எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரியே படிங்க. இது வரைக்கும் ஏன்னா நியமன தேர்வுக்கு ஏற்கனவே தகுதி தேர்வு நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டீங்க. இப்போ அந்த நியமன தேர்வுக்கு எந்த வகையான கொஸ்டின்கள் கேட்கப்படணும் பல பேருக்கு டவுட் இருக்குது. இது வரைக்கும் டிஆர்பி வெப்சைட்லேயோ பள்ளிக்கல்வித்துறையோ இதுதான் போர்ஷன், இதுதான் சிலபஸ்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதனால் நீங்கள் சிலபஸ் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திடீர்னு 1 மாதம் முன்னாடி ஒரு அறிவிப்பை விட்டு உடனே எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட போடுறது கூட வாய்ப்புகள் மிக அதிகம் நண்பர்களே. ஏன்னா நீங்கள் தான் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றுட்டீங்கள. சரிங்களா, 80,000 பேர் மேற்பட்ட நீங்கள் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றுட்டீங்க. ஸோ உடனே தேர்ச்சி பெற்றவங்க தானே, ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு அறிவிப்பை விட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் விட்டு உடனே தேர்வை வச்சு ரிசல்ட்டு விட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி போஸ்டிங் போடலாம் அந்த மாதிரி கவர்மெண்ட் நினச்சிச்சின்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. 2012 டெட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 1 மாதம் கூட டைம் கொடுக்கல, அப்ளை பண்ணி 1 மாதத்தில் எக்ஸாம் வச்சு அதே அடுத்த மாதத்துலேயே போஸ்டிங் போட்டாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, நானும் அதில் எழுதுனேன். 2012 2 வாட்டி எழுதுனேன், 2013 எழுதுனேன், அடுத்து 17 எழுதுனேன், 19 எழுதுனேன்னா. சரிங்களா, இது வரைக்கும் 5 நடந்திருக்கு, 5லேயுமே நானும் எழுதியிருக்கேன் டெட்டு. அதனால தான் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வர்றது என்னன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படித்தீங்கன்னா கண்டிப்பாக மிக மிக கஷ்டம் நண்பர்களே. உடனே உங்களுடைய மேஜர் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பேப்பர் 2, கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரி, பாட்னிக்கு பாட்னி, ப்ளஸ் பிஜிடிஆர்பியாகுமே பிஜிடிஆர்பியாகவே ரெடி ஆகுங்களேன். ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் இதுக்கும் படிச்சிருக்கீங்க, மேக்ஸிமம் முதுநிலையும் படிச்சிருக்கீங்க, எம்எஸ்சி எம்ஏ எம்காம் இந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. சரிங்களா, நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு நல்லா தயாரானீங்கன்னா சைட் பை சைடு இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 வந்துச்சுன்னு வைங்களேன், பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேப்பர் 2வையும் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நண்பர்கள் டிடிஎட்டும் முடிச்சு வச்சுருக்கீங்க, பிஎட்டும் முடிச்சு வச்சுருக்கீங்க, ஏன் எம்எட்டும் முடிச்சு வச்சுருக்கீங்க, எம்ஃபில் பிஹெச்டியெல்லாம் வச்சுருக்கீங்க எனக்கு தெரியும். என்னோட பணிபுரிகிற ஆசிரியர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. சரிங்களா, பல பேர் கரஸில் கூட பண்ணியிருக்காங்க, கரஸுக்கும் ரெகுலருக்கும் போய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பல நண்பர்கள் கரஸில் படித்து இன்றைக்கி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க. சரிங்களா, எனக்கு தெரிந்தவர்களையும் 12th மட்டும்தான், 12th வரைக்கும் காலேஜ் போய் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் டிகிரி முழுக்க முழுக்க கரஸ்லேயே போட்டு பிஎட் கரஸ்லேயே போட்டு பல நண்பர்கள் வேலை வாங்கியிருக்காங்க. ஒரு சிலர் இது தெரியாமல் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உள்ளே வரும்போதே என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே என்ட்ரு ஆகும்போதே டிகிரிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே டிஆர்பி சிலபஸை கையில் வச்சுட்டு அந்த அவங்களுடைய பிஎஸ்சி தேர்வெல்லாம் சும்மா சாதாரணமாக வச்சுக்கிட்டு இதை சிலபஸ் நல்லா படிச்சிருக்காங்க. இந்த சிலபஸை படித்தாலே மேக்ஸிமம் பிஎஸ்சி எம்எஸ்சி ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் தாங்க இனிமேல் வர்ற காலகட்டத்தில் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா தேர்ச்சி பெற முடியும். ஆகவே நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சி நண்பர்களே, இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னது சூசகமாக சொல்லியிருக்காரு, விரைவில் பற்றாக்குறை உள்ள
பணிகளில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனும் டிசம்பரில் ஒரு நல்ல அறிவிப்பு வெளிவரும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. நியூஸில் வந்துச்சு, பல நியூஸில் வந்து இதை போட்டிருந்தாங்க, பிரசரிச்சிருந்தாங்க. அதனால் நீங்கள் இனியும் தாமதிக்காதீர்கள். அதுக்குத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிடிஏடு முடித்தவங்க பேப்பர் ஒன்று முடித்தவங்க என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் டிடிஏடு நல்ல ஒரு வாட்டி படிங்க, ப்ளஸ்ஸு புக்கு 6th to 8th புக்கு எல்லா சப்ஜெக்டும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிடுங்க. பேப்பர் 2 நீங்கள் என்ன பண்ணுங்கள், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா புக்கையும் வாங்கிடுங்க. நீங்கள் 12th வரைக்குமே வாங்கிடுங்க. 6th to 12th பல பள்ளி மாணவர்கள் இப்போ வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட முடிஞ்சால் டெய்லி ஒவ்வொரு புக்கு வாங்கி படித்து பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, ஹைலைட்டு பண்ணி பண்ணதெல்லாம் படிங்க. போர்டு லெட்டரில் இருக்கும் பார்த்தீங்களா, டூ யூ நோ, அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, புக் பேக் வினாக்கள், இதெல்லாம் நல்லா படிங்க. முடிஞ்சால் மாணவர்கள் நோட்ஸும் வச்சுருப்பாங்க, பல கைடும் வச்சுருப்பாங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். இங்கிலீஷெல்லாம் பார்த்தீங்கன்னா கைடெல்லாம் எக்கச்சக்கமான கைடு இருக்குது. அதில் நீங்கள் பயிற்சி பெறுவதற்கு பயிற்சிக்கு உரிய கைடெல்லாம் வந்திருக்குங்க. இது மாதிரி பல சப்ஜெக்ட்லேயும் இருக்குது, நீங்கள் மாணவர்கள்ட்ட கேளுங்க. இல்லைனா உங்கள் நண்பர்கள் யாராவது ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்ககிட்டையும் கேட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ பல கம்பெனிகள் வந்து ஆசிரியர்களுக்கு இலவசமாகவே அவங்க கம்பெனியுடைய கைடுகளை வந்து கொடுக்குறாங்க. எத்தனை கைடு கம்பெனிகள் இருக்கோ அத்தனை கைடுகளும் போட்டி போட்டு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இலவசமாகவே தர்றாங்க. அது உங்களுக்கு தெரியும், பல பேர்களுக்கு தெரியும். இந்த வாய்ப்பை நல்லது விட வேண்டாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.